குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் திரௌபதி முர்மு புதுதில்லியில் நேற்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நாட்டின் புதிய குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெற உள்ளது. இத்தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் ஆளுநர் திரௌபதி முர்மு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். வேட்புமனு தாக்கல் ஏற்கனவே தொடங்கியுள்ள நிலையில் அவர் நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, பிஜேபி தேசிய தலைவர் JP நட்டா, பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் முன்னிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திரௌபதி முர்முவின் வேட்புமனுவை பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பிஜேபி தேசிய தலைவர் JP நட்டா, பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள், அஇஅதிமுக சார்பில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் முன்மொழிந்தனர்.